ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான அரசு இணையதள முகப்பை ஹேக் செய்து 78 லட்சம் ரூபாயை மோசடி செய்த இருவரை சென்னை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். மோசடி நபர்கள் டெல்லியில் சிக்கியது எப்படி? ஆன்லைன் மூலமாக அரசு இணையதளத்தை ஹேக் செய்து மோசடியில் ஈடுபட்ட நபர்கள் இவர்கள்தான். டெல்லியில் அமர்ந்து கொண்டு கொள்ளையில் ஈடுபட்ட நபர்கள் சென்னை சைபர் கிரைம் போலீசார் பிடித்தது எப்படி? சென்னை தியாகராய நகரை சேர்ந்த தொழில் முனைவோர் ஒருவர் சென்னை காவல் ஆணையரிடம் மோசடி புகார் ஒன்றை அளித்தார். அதில் தான் வெளிநாடுகளுக்கு துணி வகைகள் ஏற்றுமதி செய்யக்கூடிய நிறுவனம் நடத்தி வருவதாகவும் அதற்கென்று மத்திய அரசின் வெளிநாட்டு வணிகம் தொடர்பான டிஜிஎஃப்டி இணையதள முகப்பில் கணக்கு வைத்திருப்பதாகவும் தெரிவித்திருந்தார். அதில் அரசாங்கம் தனக்கு அளித்திருந்த இன்சென்டிவ் பாயிண்ட்களை தன்னுடைய அக்கவுண்டிலிருந்து மற்றொரு அக்கவுண்டிற்கு மோசடி நபர்கள் மாற்றிவிட்டதாக குற்றம் சாட்டியிருந்தார். இதன் மூலமாக தனக்கு 78,32,444 ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார். இந்த புகார் மீது உரிய விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசாருக்கு உத்தரவிட்டார். சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து புலன் விசாரணை மேற்கொண்டனர். டிஜிஎஃப்டி போர்ட்டல் ஐபி விவரங்கள், மோசடி நபர்களால் மாற்றியமைக்கப்பட்ட மொபைல் எண், இமெயில் ஐடியின் ஐபி விவரங்கள் ஆகியவற்றை ஆய்வு செய்து மோசடி நபர்கள் குறித்த தகவல்கள் சேகரிக்கப்பட்டன. மோசடி நபர்கள் டெல்லியில் இருப்பது தெரிய வந்ததன் பேரில் உதவி ஆணையாளர் தலைமையிலான காவல் குழுவினர் டெல்லி விரைந்தனர். டெல்லியில் பதுங்கியிருந்த மோசடி நபர்கள் அருண்குமார், சச்சின், கார்க் ஆகிய இருவரையும் கைது செய்து சென்னை கொண்டு வந்தனர். இருவரிடமிருந்தும் குற்ற செயலுக்கு பயன்படுத்திய 2 லேப்டாப்கள், 9 செல்போன்கள், பென்டிரைவ் மற்றும் 6 சிம் கார்டுகள் கைப்பற்றப்பட்டன. இந்த மோசடிக்கு மூளையாக செயல்பட்ட பர்வீன் அகர்வால், மணிஷ் அகர்வால் ஆகிய இருவரும் இதே போன்ற மற்றொரு வழக்கில் ஹரியானா மாநில காவல்துறையால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் அங்குள்ள சிறையில் இருந்து நீதிமன்ற உத்தரவு பெற்று விரைவில் கைது செய்யப்படுவர் என்று சைபர் கிரைம் போலீசார் தெரிவித்துள்ளனர். பெருகி வரக்கூடிய சைபர் குற்றங்களிலிருந்து தற்காத்துக் கொள்ள பொதுமக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டுமென்று சென்னை பெருநகர காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் கேட்டுக் கொண்டுள்ளார்.